சமீபத்தில் தமிழ் சினிமாவில் பல பரிச்சார்த்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஒரு வழக்கமான கதையை கூட வித்தியாசமான திரைமொழியில் சொல்லும் சினிமாக்கள் பல வர துவங்கிவிட்டன. இது துவக்க நிலை என்பதால் ஆழ்ந்து இதனை எல்லாம் விமர்சிக்காமல் மெல்ல கை கொடுத்து வரவேற்கலாம். அதுபோலொரு வித்தியாசமான சினிமாதான் கடைசியில பிரியாணி. இயக்குனர் நிஷாந்த் வர்மா இயக்கியிருக்கும் இத்திரைப்படத்தில் வசந்த் செல்வம், விஜய்ராம், தினேஷ் மணி, ஹக்கீம் ஷா ஆகியோர் நடித்திருக்கின்றனர். தன் தந்தையின் மரணத்துக்கு பழிவாங்க கிளம்பும் சகோதரர்கள் மூவர் தங்கள் என்னப்படி பழிவாங்கினார்களா, அவர்களது முயற்சியின் போது நிகழ்ந்த அதிர்ச்சி தரும் திருப்புமுனை சம்பவங்கள் என்ன என்பதுதான் இப்படத்தின் கதை மற்றும் திரைக்கதை. பெரிய பாண்டி, இளபாண்டி, சிக்கு பாண்டி என்ற இந்த மூன்று சகோதரர்களும் கேரளாவில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் ஒரு பெரிய மனிதரை கொலை செய்ய கிளம்பி செல்கின்றனர். அந்த பெரிய மனிதரின் தனிப்பட்ட வாழ்க்கை இன்னுமே பெரும் சிக்கல்களுக்கு இடையே உள்ளது. அவரது மகன் ஒரு சைக்கோத்தனமான கொலைகாரன். அப்படி ஒருவன் வீட்டில் இருப்பதை தெரிந்ததும் சகோதரர்கள் மூவரும் பயத்தில் எடுத்த முடிவும் அதன் தொடர்ச்சியாக நடக்கும் வன்முறைகளும் கதைக்கு விறுவிறு நகர்வை தருகின்றன. காட்சிகள் இந்திய திரைமொழி பாணியில் அல்லாமல் சர்வதேச பாணியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒளிப்பதிவு இரண்டும் ஒன்றுக்கொன்று சளைத்தது அல்ல என்பது போல போட்டியிடுகின்றன. ஹெஸ்டின் ஜோஸ் ஜோசப், அசீம் முகமத் ஆகியோரின் ஒளிப்பதிவு கேரளாவின் குழுகுழு வனத்திலும் கூட வன்முறை காட்சிகளை அனல் தெரிக்க பதிவு செய்கிறது. படத்துக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் கலர் டோன் சிறப்பு. இப்படத்தின் சிறப்பு ஒளிக்கலவை மிகச் சிறப்பாக அணுகப்பட்டிருக்கிறது. குளிர்ந்த மலைப்பிரதேசத்தில் ஒருவர் தன் கையில் இரும்பு உருளையை தரையில் தட்டி ஒளி எழுப்பும் காட்சியில் நமக்கு உடல் கூசுகிறது. அத்தனை நுட்பமாக ஒளிக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. வினோத் தணிகாச்சலம், ஜோத் பவுல், நீல் செபாஸ்டின் ஆகியோரின் ஒளி வேலைகள் அதிரடி. குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்க முடியாதபடி வன்முறை காட்சிகளும் வசை மொழிகளும் நிரம்பி இருக்கின்றன. முகம் சூழிக்கும் உணர்வை தரும் வசனங்களை ஏனும் கொஞ்சம் குறைத்திருக்கலாம். கொலை செய்யப்பட்டு கிடக்கும் தந்தையின் உடலை ஒரு ஓவியம் போல உள்ளது என வர்ணிக்கும் சைக்கோ கொலைகார மகன் கதாபாத்திரம் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. மோகன்லால் எனும் ஒரு கதாபாத்திரம், அதில் ஹக்கீம் ஷா நடித்திருக்கிறார். அவர் தன் சின்ன வயது மனக்காயங்கள் குறித்து பேசும் காட்சி அருமை. படத்தின் முதல் பாதியில் இருக்கும் விறுவிறுப்பு இரண்டாம் பாதியில் பாதியாக குறைந்து போனது வருத்தம். லாரி ஓட்டுநராக வருகிறவர் குடும்பம் குறித்து சொல்லும் பிளாஷ்பேக் கதை ஒர்க் அவுட் ஆகவில்லை. விஜய் சேதுபதியின் குரலில் துவங்குகிறது இக்கதை. அதேபோல் இறுதி காட்சியில் ஒரு திருப்புமுனையினை ஏற்படுத்தி கதையை கச்சிதமாக முடித்து வைக்கிறார் விஜய் சேதுபதி. ஒரே ஒரு காட்சியில் விஜய் சேதுபதி வந்தாலும் அது படத்துக்கு நல்ல நிறைவை தருகிறது. இது ஒரு சுயாதீன சினிமாவாக நண்பர்களின் பொருளாதார உதவியுடன் எடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு இப்படத்தை பார்த்த ஒய்நாட் ஸ்டுடியோஸ் இத்திரைப்படத்தை வெளியிட முன்வந்திருக்கிறார்கள். மாற்று சினிமா முயற்சிகளுக்கான வழி ஓடிடி தான் என நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு சினிமா திரையரங்கில் வெளியாகி வரவேற்பை பெற்றது. கடைசியில பிரியாணி பீஸ் நிறைந்த சுவையான பிரியாணியாக பரிமாறப்பட்டிருக்கிறது.